ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சட்னி தான், வெங்காய சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும்ல, பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 சின்ன சின்னதாக தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். அடுத்தது 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கையளவு கருவேப்பில, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு. அடுத்தது 15 பல் பூண்டு. பூண்டும் வெங்காயம் சிறுமும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அந்த சட்னிக்கு. தேவையான அளவு உப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பூண்டு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால 15 பல் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். அடுத்தது காஞ்ச மிளகாவும் பொன்னிறமானதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது இந்த சட்னியில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடலாம். வதக்கினது எல்லாமே சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்றேன். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகை சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம், காரம் பத்தலைன்னா உங்களுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் போதும், அதனால் நான் கொஞ்சோண்டு கருவேப்பில மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தாளிப்பை அதில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மிக்ஸி ஜாரில் எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா சட்னி, அது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், கொஞ்சமாக இருந்துச்சு மிக்ஸி ஜாரில், அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் அதையும் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட சுவையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுவலான தோசை ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது. வெங்காயம், தக்காளி, பூண்டோட பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது, ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கிடுறோம்ல. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.